வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். அதாவது வீட்டில் இருந்தபடியே ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் நீங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வந்திருக்கு. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பகுதி நேரமாகவோ இல்லைனா முழு நேரமாகவோ கூட எடுத்து பண்ணலாம். டென்த்து படித்தவங்க, டுவெல்த்து, டிப்ளமோ, ஐடிஐ, ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க, உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைனில் வெபினார் கிளாஸஸ் மூலமாக இந்த ஜாப் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணி தருவாங்க. நீங்கள் படிக்கலனாலும் சரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் தனியாக வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாப் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை வாட்ஸ்அப் குரூப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹை நண்பா, இனி நம்ம டிஎன்ஜாப்ஸ்ல என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஊர் சொந்த வங்கியிலேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாசான வேலை வாய்ப்பு தான். எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க். இந்த கரூர் வைசியா பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் உங்கள் சொந்த ஊர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் இருக்கும். இங்கிருந்து இப்போ ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் என்ன பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி நம்ம தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 அதிகமாக தான் இருக்கும். இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. அதாவது 30/9/2021 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாபோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட். இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தால் போதும். அது கவர்மெண்ட் அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். வித் 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் அதில் வாங்கியிருக்கணும். முக்கியமாக ஓப்பன் யூனிவர்சிட்டி இல்லைனா கரஸ்பாண்டன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். இன்ஜினியரிங் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சிஜிபிஏ அந்த மாதிரியான மெத்தடில் தான் அவங்களுக்கு வந்து டிகிரி வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த மார்க்கை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க, 50% வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் கம்பல்சரி வந்து கேண்டிடேட்டுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம தமிழகத்தில் உங்கள் சொந்த ஊரில் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் தான் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அடிஷ்னலாக வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்டுக்கு வந்து ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சிருந்தால் போதும். அதாவது ஒர்க்கிங் நாலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மட்டும் இருந்தாலே போதும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. மஸ்ட்டாக வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேணும். ஏன்னா இது வந்து ஜாபை பொறுத்த வரைக்கும் ஜாபோட நேச்சர் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ட்ராவல் பண்ணி நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வித் ஓன் பைக் வந்து வேணும். உங்கள் நேமில் இருக்கக்கூடிய ஒரு பைக் டூ வீலர் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வித் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல் ஆஃப் பிஎஃப்எஸ்ஐ ப்ராடக்ட்ஸ் இஸ் ப்ரிஃபர்டு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சேல்ஸு பிஎஃப்எஸ்ஐ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் இருக்குல்லையா, இந்த கேட்டகரி ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரிஃபர்டு தான், அது கம்பல்சரி கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 21 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதையும் வந்து அந்த இயர் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க, எக்ஸாம் கிடையாது. ஸோ இந்த பர்சனல் இன்டர்வியூ வந்து என்றைக்கு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து மெயில் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, அதையும் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனல் இன்டர்வியூ இன்கேஸ் மெயில் இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் www.kvb.co.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேவிபி பேங்க்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ 6 வருஷம் 7 வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 18,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 18,000 ரூபாய் சொந்த ஊர்லேயே ஒரு வேலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாம் ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதாவது சேல்ஸு மார்க்கெட்டிங் அது ரிலேட்டடாக தான் இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பேன், எங்கள் சொந்த ஊரில் வேலை இருக்குது, 18,000 ரூபாய் சேலரி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜோடைய லிங்க், இந்த வெப்சைட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இதில் பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் அதை டச் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் இருக்குது, கன்ஃபியூஸ் இருக்குது, நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் வீடியோவை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.